பல்லாத காலம். இந்த காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது? ஒரு பொல்லாத காலம் ஜான் பனியன் ஜெயிலில் இருக்கிறார். அந்த காலத்தை அவர் பிரயோஜனப்படுத்தி கொண்டா பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எழுதி முடித்தார். இன்றைக்கு உலகத்தில் வேதத்துக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிகமாய் விற்பனையான நூல், அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல், அநேகர் படித்த ஒரு நூல் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்று சொல்லுகிறார். பொல்லாத காலத்திலே தான் ஜான் பனியன் எழுதினார். பிரியமானவர்களே, பொல்லாத காலத்திலே சிறையில் இருக்கும்போது மாண்புமிகு முன்னாள் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்ற ஒரு புத்தகம் எழுதினார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அது பெருசல்ல. அவர் ஜெயிலில் இருக்கும்போது தன்னுடைய மகளுக்கு, அன்பு தகப்பினிடத்திலிருந்து மகளுக்கு என்று நிறைய கடிதங்கள் எழுதினார். இந்த கடிதங்கள் எல்லாம் எம்மா சோமாரிக்கா சாப்பிட்டியான்னு எழுதலை. மானிட வரலாறு, உலக வரலாறு, இதெல்லாம் தன்னுடைய அன்பு மகளுக்கு அந்த வயதில் அவர் எழுதினார். பிரியமானவர்களே, அப்போது அவருடைய மகள் இந்திரா பிரியதர்சினிக்கு 10 வயது. இந்த பொல்லாத காலத்தில் வீட்டில் பிள்ளைகளோடு இருக்கிறோம், என்ன சொல்லி கொடுக்குறோம்? வண்டர்ஃபுல் டைம், பிரயோஜனப்படுத்துங்க. உங்கள் டைம் எது எடுக்கு? நெட்ஃப்ளிக்ஸா, அமேசான் ப்ரைமா? ஹலோ, நேரம் போலியா? சாபம் வாசற்படியிலே படுத்திருக்கும். இதே போன்ற ஒரு பொன்னான நேரம் இன்னைக்கு கிடைக்குமா என்று தெரியாது. அன்பை வளர்த்து கொள்ளுங்க, குடும்ப ஜபத்தை வளர்த்து கொள்ளுங்க, வேத வாசிப்புக்கு நேரம் எடுங்க, வேதத்தை தியானியுங்கள், உங்களுக்கு இருக்கிற திறமையை பயன்படுத்தி எழுதுங்கள், கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை எழுதுங்கள். ஒருவேளை கூடுமானால் ஊடக வழியாக மற்றவர்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை சொல்லுங்கள், ஒரு செய்தியை அனுப்பி வைங்க. பொல்லாத காலம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதான் ஞானவான்.